ஹலோ வியூவர்ஸ், வணக்கங்க. மெர்க்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸைட் சோலார் இன்வெர்ட்டர், 1 kV இன்வெர்ட்டர் தான் பார்க்க போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம 110 kV வருங்க, அதாவது 100 வருங்க, 1100 வாட்ஸ் வருங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம 1000 வாட்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வந்து ஒரு 1 kVங்கிற போது ஒரு 900 வரைக்கும் நம்ம லோடு யூஸ் பண்ண முடியும். அந்த 1000 வாட்ஸ் ரவுண்டாக யூஸ் பண்ண முடியாது, ஓவர்லோட் ஆயிரு. அதனால் வந்து இதில் வந்து நம்மளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சோலாருங்கிறதுனால சோலார் பேனல் போடுற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இபி பில் வந்து ரைட்டிங் ஏறிட்டே வருது. அதனால் வந்து நம்ம சோலார் பேனல் போடுற மாதிரி தான் இப்போ ஆப்ஷன் ஃபுல்லாக வீட்டில் மாட்டிட்டு வர்றேங்க. 12 வோல்ட்டு பேனல் போடுற மாதிரி இதில் வந்து போட்டுக்கிறேங்க. இதை பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பாருங்கள். எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 11999 ரூபா வருதுங்க. இது நம்ம வந்து உங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டுக்கு தான் வாங்கிக்கிறோங்க. இப்போ இன்றைக்கி ஓப்பன் பண்ணி இது அன்பாக்சிங்கும் இன்ஸ்டாலையும் பார்த்துருவோம் நம்ம வந்து எப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இது 12 வோல்ட்டு 1 kV இன்வெர்ட்ருன்னு தான் சொல்லலாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்சிடி டிஸ்பிளேவோடு வந்துரு நம்ம எக்ஸைடு. இப்போ வந்து நம்ம வந்து தோட்டங்காட்டில் இருக்கிறவங்களுக்கு இடிமின்னல்லாம் அதிகமாக நம்ம தென்னை மரத்துலலாம் விழுங்க, அந்த டைமில் இருக்கிற அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது நிறையா மாட்டி விட்டுருக்குற. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. நம்ம சாரி, இன்னொன்று அடுத்த பிராண்டை பற்றி சொல்லக்கூடாது. இனி ஒரு பிராண்டு வந்து நம்ம வந்து அதிகமான மூவிங் பிராண்டு தான் அது. பார்த்திங்கன்னா இந்த இடிமின்னலுக்கு வந்து நம்ம பக்கத்தில் இடி அடித்தாலே பார்த்திங்கன்னா அந்த இன்வெர்ட்டர் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுது. நம்ம இன்வெர்ட்டர் வந்து இந்த எக்ஸைடு பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே வந்ததில்லை. வேறு கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் நம்மளை நான் இது வரைக்கும் மாட்டி விட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, எதுவுமே கம்ப்ளைண்ட் வந்ததில்ல. இனி ஒரு மூவிங் கம்பெனி வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுக்கு எக்ஸைடோட நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து என்னங்கன்னா இடிமின்னலுக்கு வந்து ரொம்பவுமே கம்ப்ளைண்ட் ஆயிடுது. பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்ம கருக்கள் கட்டி ஒரு இடி இடிச்சதுனாவே பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் கம்ப்ளைண்ட், அப்போவே பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் நம்ம சர்வீஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம பக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் ஒரு வீட்டில் வாங்கி மாட்டியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துலேயே ஒரு 4-5 டைம் சர்வீஸ் கொடுத்துட்டாங்க. இடிமின்னல் வந்துனாவே அது கம்ப்ளைண்ட் ஆயிடுது. இந்த அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நம்ம எக்ஸைடு வந்து இந்த கம்ப்ளைண்ட்டே வர்றதில்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது இது வரைக்குமே. அவுட்புட் ப்ளக் பாயிண்ட்டு இது பார்த்திங்கன்னா சோலாருடைய இன்புட்டு எல்லாமே இதில் இருக்குது. ப்ளஸ் மைனஸ்ஸு எல்லாமே கொடுத்துக்கலாம். இன்வெர்ட்டரோட அவுட்புட்டு ரீசெட் பட்டனு எல்லாமே இருக்குது. இல்லையுமே நம்ம நார்மல் இன்வெர்ட்டர் மாதிரியே பின்னாடி சிஸ்டம். இதில் பார்த்திங்கன்னா சோலாருக்கு மட்டும் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோதாங்க இதில் வந்து நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரியே தான் இருக்குங்க எல்லா இன்வெர்ட்டருமே. இந்த சோலார் இன்வெர்ட்டரும் அப்படி தான், கூலர் ஃபேன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. ஏர் சர்க்குலேஷனுக்கு எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா வோல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக எப்படி இருக்குமோ இன்வெர்ட்டரில் அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வாரண்டி கார்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக எல்லா இன்வெர்ட்டர் மாதிரியுமே அதில் 2 இயர்ஸு நம்மளுக்கு வந்து சர்வீஸ் வந்துருங்க. சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஆன்சைட் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. கஸ்டமருக்கு வந்து நம்ம புக் பண்ணோம்னா போதுங்க, வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது நம்மளுக்கு வந்து எக்ஸைட் பொறுத்த வரைக்கும். எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குது, ஆனால் வந்து எக்ஸைட்லேயும் அது வந்து இருக்குங்க. 22 பார்த்திங்கன்னா வரும், 24 மந்த் இருக்குங்க வாரண்டி, 2 இயர்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸைடை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் மாட்டினது எதுவுமே ஓரளவுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததில்லைங்க. மற்ற கம்பெனியை விட அது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுங்க. ஏன்னா என்னோடய இதை பற்றி நான் சொல்கிறேங்க, நீ யார் அப்படிங்கிறது தெரிலைங்க, நீங்கள் மாட்டின வகை அப்படிங்கன்னு தெரில. நம்ம மாட்டினது எல்லாமே நல்லா தான் ஓடிட்டுருக்குது வரைக்கும். பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா சோலார் பேட்டரி தான் போட்டிருக்கு. இந்த இன்வெர்ட்டர் இருக்குது, இந்த இன்வெர்ட்டரை கழட்டிட்டு தான் நம்ம வந்து இந்த இன்னொரு அதர் பிராண்டட் இன்வெர்ட்டர் ஒன்று இருக்குது, அதை கழட்டிட்டு தான் நம்ம வந்து ஆர்டினரி இன்வெர்ட்டர் கழட்டிட்டு இந்த சோலார் இன்வெர்ட்டர் மாட்டிய போகிறோங்க. சோலார் இன்வெர்ட்டர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. பார்த்திங்கன்னா 12.1 வோல்ட் இருக்குங்க. சார்ஜிங் வந்து இன்னும் டிஸ்சார்ஜ் தான் ஆகுது. நம்ம வந்து இன்னும் சார்ஜிங்கு நம்ம மெயின்ஸ் வந்து இன்னும் கனெக்ட் பண்ணலை. டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூபிஎஸ் பர்சன்ட் பாருங்கள், இப்போ 7% யூஸ் ஆகிட்டுருக்குது. உள்ளே வந்து ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கு, 7% யூஸ் ஆகிட்டுருக்கு. யூபிஎஸ் ஆன், மெயின்ஸ் ஆனு, மெயின்ஸ் ஆஃப் வருது பாருங்கள், 0.0 வோல்ட்டு. யூபிஎஸ் ஆனு 7% போயிட்டுருக்குங்க. இன்னும் லோடு 12 வோல்ட் 1 12.1 வோல்ட் இருக்குங்க. டிசி வோல்ட்டு பேட்டரியில்
இப்போ எல்லாமே வந்து இதில் வந்துடுங்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து எடுஜெட் எல்லாமே நம்மளுக்கு காமிச்சிருங்க. இதில் பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஷட் டவுன் பண்ணிட்டோம், அதனால் வந்து உங்களுக்கு காமிக்குது. மெயின்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கிறோங்க. இப்போ மெயின்ஸ் ஆன் பண்ணோன்னே 240 வோல்ட் காட்டுதுங்க. 2.6 வோல்ட் பேட்டரியில் பார்த்திங்கன்னா மேலே உயருது பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆகிட்டுக்குதுன்னு அர்த்தங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா விளக்கமாக தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கிற இன்வெர்ட்டர் எடுத்துட்டிங்கன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி ரேஞ்சில் போயிட்டுருக்கு நம்ம இன்வெர்ட்ரு, வோல்ட் என்ன ரேஞ்ச், இப்போது வீட்டுக்கு வந்து என்ன பர்சன்டேஜ் நம்ம யூஸ் ஆகிட்டுருக்குது அப்படின்னா, எவ்வளோ லோடு கொடுக்கலாம் அப்படிங்கிறது முதல் கொண்டே இந்த இன்வெர்ட்டரில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குங்க. 14.4 வோல்ட் வரும்போது பேட்டரி ஃபுல்லாகி ஸ்டாஃப் ஆயிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஏசின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, இப்போ அப்ளை பார்த்திங்கன்னா என்ன இருந்து இப்போ 12.9 இருக்குதுங்க. இப்போ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, பேட்டரி சார்ஜ் ஆகிட்டுருக்குது. 240 வோல்ட் பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ஆனில் இருக்குதுங்க. இப்படி தான் வந்து இப்போ மெயின் ஆஃப் பண்ணிட்டேங்க. நம்ம 13.0 வோல்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஏறிட்டே இருக்குது பாருங்கள், மெயின்ஸ் ஆனில் இருக்கு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றும் ரெகுலராக நம்ம கொடுக்குற மாதிரி ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு மைனஸுக்கு மைனஸ் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ப்ளஸ்ஸுக்கு ரெட்டும் மைனஸுக்கு பிளாக் கலரையும் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. நம்ம ரெகுலராக இருக்க மாதிரி சார்ஜ் போர்ட்டில் கொண்டு போய் சார்ஜிங் பாயிண்ட்டை போட்டுங்க, அதில் இருக்கிற அவுட்புட் எடுத்து ப்ளக் பாயிண்டில் கொடுத்தீங்கனாவே இன்வெர்ட்டருடைய வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சுங்க. இவ்வளோதாங்க, வேறு ஏதாவது டவுட் இருக்கான்னு கேளுங்க. பார்த்திங்கன்னா அவுட்புட் எடுத்து வருங்க, பின்னாடி இருக்கிற ப்ளக் பாயிண்டில் அமுத்திட்டேங்க. அதே மாதிரி மெயின்ஸ் எடுத்து மறுபடியும் மேலே கொடுத்துட்டுங்க, ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு மைனஸுக்கு மைனஸ் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. இவ்வளோதாங்க ஈஸியான வேலை. வருங்க, இது மெயின்ஸு, மெயின்ஸை கொண்டு போய் இப்போ ப்ளக் பாயிண்ட்டில் போட்டு ஆன் பண்ணி விட்டோம்னா வேலை முடிஞ்சதுங்க. அவுட்புட்டுங்க, அவுட்புட்டை கொண்டு வந்து ப்ளக் பாயிண்ட்டில் கொடுத்துட்டிங்கன்னா யூபிஎஸ் ஈஸியாக வேலை முடிஞ்சதுங்க. ரொம்ப எளிமையாக தேக்குதுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.